ஓம் நமச்சிவாய என் அன்பு ரிஷபராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் அன்பு வணக்கம் ரிஷபத்தை அறத்தின் உருவமாக சொல்வார்கள் பிறருக்காகவே தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய இதயம் பிறருக்காக வாழக்கூடிய இனம் சுயநலம் இல்லாத பிறவி அதிகமாக கிராமத்தில் வாழக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு அன்னதானம் அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும் உயிரினங்களுக்கு உணவளிக்கும் பிறப்பு மனிதர்கள் அப்படின்னு மட்டும் இல்லை எந்த உயிரினங்களுக்கு இருந்தாலும் சரி பூச்சி புழு ஆடு மாடு விலங்கினங்கள் இப்படி அன்னதானம் கொடுத்து வாழக்கூடிய ஒரு பிறப்பு ரிஷபராசி ரிஷபராசி அப்படின்னா இறைவனோடு ஒன்றியவர்கள் இறைபக்தி அதிகமாக இருப்பவர்கள் இயற்கை வேறு அல்ல இறைவன் வேறு அல்ல குடும்பம் வேறல்ல தொழில் வேறல்ல எல்லாமே இறைவன் தான் இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு ஆழமான நம்பிக்கை உடையவர்கள் ரிஷபராசி நண்பர்களும் தோழிகள் முக்கியமா பெண்கள் சொல்லவே தேவையில்லை இறைவனுக்காக அத்தனையும் இழக்க தயாராகி விடுவார்கள் அப்படி ஒரு பக்தி இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கான பிறவி பலன்கள் என்ன நீங்கள் பிறந்திருக்கும் போது ராசி மண்டலத்தை காலப்புருஷன் எது போல அமைச்சிருக்காரு உங்களது வாழ்க்கை எப்படி இருக்கும் எந்த வயசுல உங்களால முன்னேற முடியும் எந்தெந்த பிரச்சனைகளை நீங்க சந்திப்பீங்க அதற்கான தீர்வுகளை எப்படி எப்படி நல்லா இருக்கும் போறோம் கண்டிப்பா ரிஷபராசி நண்பர்களுடைய தோழிகளுடைய பெரியவர்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான வீடியோ நம்பினாலும் நம்பாவிட்டாலும் இதுதான் உண்மை கடைசி வரைக்கும் பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த உலகம் உங்களுக்கு கோழி குண்டு சைஸ்ல தெரிய ஆரம்பிச்சிடும் நன்றாக புரிந்து கொள்வீர்கள் இந்த உலகமே இவ்வளவுதான் இந்த உலகத்துல வாழறது இவ்வளவு ஈஸியா அப்ப இதெல்லாமே ஒரு காரணமா நம்முடைய பிரச்சனைகளுக்கும் ஏழ்மைக்கும் சோர்வுக்கும் தோல்விக்கும் துரோகத்துக்கும் இதுதான் காரணமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒரு வலிமை ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை இருக்கிற இறைபக்தியை இந்த பூமியில வாழறதுக்கு எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுவீங்க இயற்கை வேறு இறைவன் வேறல்ல அப்படின்னு இறைவனோட ஒன்றிய ரிஷபராசி நண்பர்கள் இந்த கிரகங்களின் நிலைமைக்கு ஏற்றவாறு செயல்பாடுகளுக்கு ஏற்றவாறு உங்களது காரியங்களை நீங்கள் சாதித்துக் கொள்வீர்கள் அதாவது நேரம் பார்த்து அடிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு மாங்காயை வந்து காயில இருக்கும்போது அடிக்கிறதா அல்லது பழுத்து இருக்கும்போது போது அடிக்கிறதா நீங்க சரியா மாம்பழம் விழாத அந்த ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி அடிப்பீங்க அந்த பழத்தை பறிப்பீங்க அதாவது சரியான நேரத்துல சரியான முயற்சியை செய்து சரியான வெற்றியை அடையக்கூடியவர்கள் ரிஷபராசி நண்பர்கள் இயற்கையின் இயக்கத்தை ஆற்றலை நம்மிடம் திணிப்பது கிரகங்கள் சரியா இந்த பிரபஞ்சத்துல என்னென்ன ஆற்றல்லாம் இருக்கோ அந்த ஆற்றலை எல்லாம் ஒரு சேர பூமிகளுக்கு அனுப்பி மனிதர்களுடைய ஜீவாதாரத்துக்கு வழிவகுக்கிறது இதை புரிஞ்சுக்கணும் ஒரு பூமி மனுஷங்க இந்த பூமிக்கு மட்டும்தான் இந்த பொறுப்பு இருக்குது அப்படின்னு நம்ம எல்லாம் இருக்கோம் அது இல்ல இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற அத்தனை கோள்களுக்கும் அத்தனை நட்சத்திரங்களுக்கும் பங்கு உண்டு நம்முடைய வாழ்க்கை கிரக கதிர்வீச்சுகள் அதற்குரிய தன்மையோடு பூமியை வந்து சேர அந்த கதிர்வீச்சு இணைந்து நல்ல பலன்களையும் நம்முடைய கர்ம வினைக்கு ஏற்றது மாதிரி தீய பலன்களையும் கொடுத்து கொண்டிருக்கிறது இது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியல ஆனால் இது புரிய புரிய இந்த பிரபஞ்சத்துக்கும் மனுஷனுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கு நம்முடைய அறிவியலையும் தாண்டி ஒரு ஆன்மீகம் இருக்கு அப்படிங்கிற உண்மை உங்களுக்கு புரியும் போது உண்மையா வாழ்க்கையே தலைகிற மாறிப்போம் இந்த வாழ்க்கையில எது நிஜம் எது போலி எது கர்மா எப்படி வாழணும் எப்படி நேர்மையா இருந்தா கருமா நமக்கு என்ன கொடுக்கும் ஊரை அடிச்சு உலையில போட்டா கருமா நமக்கு என்ன கொடுக்கும் அதெல்லாம் புரிய ஆரம்பிச்சிடும் பல மனிதர்களை நீங்க கவனிங்க எந்தெந்த பாவங்கள் செய்கிறார்களோ உங்கள் ஆயுசுக்குள்ளார நீங்க கணக்கு பண்ணிட்டே வாங்க நம்ம மட்டும்தான் இப்படி இருக்கோம் நம்ம மட்டும் தான் கஷ்டப்படுறோம் பாவங்கள் செய்யற அத்தனை பேரும் நல்லா இருக்காங்க துரோகங்கள் செய்யற அத்தனை பேரும் கோடிஸ்வரனா இருக்காங்க லஞ்சம் ஏமாத்துறவன் கொலை பண்றவன் கொள்ள அடிக்கிறவன் இப்படி எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க ஆனா நேர்மையா இருந்துகிட்டு நாலு பேருக்கு நல்லது செஞ்சாலும் நம்ம வாழ்க்கையில மாறல அப்படிங்கிற ஒரு தவிப்பு என் நண்பர் ரிஷபராசி நண்பர்களுக்கு இருக்கிறது அது மட்டும் இல்லாம சொகுசாக வாழ்ந்தவர்கள் குடும்பத்தில் இருக்கும்போது அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி படிக்கிற வேலை தேடுற காலத்திலேயோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருந்த உங்கள் வாழ்க்கை திருமணம் என்று ஆரம்பித்ததோ அன்றிலிருந்து பிரச்சனையும் ஆரம்பிக்கிறது பல போராட்டங்கள் அழகா பிறந்தது ஒரு குத்தமா அறிவா பிறந்தது ஒரு குத்தமா மன வலிமையோடு அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மன வலிமையோடு பிறக்கிறது ஒரு குத்தமா இதனால பல பிரச்சனைகளை சந்தித்து குடும்ப பிரச்சனைக்கு போய் குடும்பத்துல பல சிக்கல்கள் துரோகம் ஏமாற்றம் தோல்வி இதெல்லாம் சந்திச்சு பத்தாய குறைக்கு கடன் பிரச்சனை கழுத்தை நெரிச்சுக்கிட்டு சரியான வேலை இல்லை தொழில் ஆரம்பிக்கவே இல்லை அல்லது தொழில் நஷ்டம் இப்படி வயசுக்கு ஏற்றது மாதிரியான பிரச்சனைகளை என் அன்பு ரிஷபராசி நண்பர்கள் சந்தித்துக்கொண்டிருக்கிறீர்கள் கொண்டிருக்கிறீர்கள் அப்ப இதுக்கெல்லாம் காரணம் என்ன நாம சொல்றது என்ன விஷயம்னா கர்ம வினைகள் தான் அதனால உயிரே போகுது அப்படின்னாலும் அடுத்த நிமிஷம் நோயால நான் இறக்க போறேன் அப்படின்னாலும் அடுத்த நிமிஷம் கடங்காரன் என்னை வந்து கொலை பண்ண போறான் அப்படின்னாலும் அடுத்த நிமிடம் லட்ச லட்சமா சம்பாதிக்கிற வேலை போக போகுது அப்படின்னாலும் அடுத்த நிமிடம் எனக்கு ஒரு கோடி ரூபாய் நஷ்டம் வர போகுது அப்படின்னு தெரிஞ்சாலும் நீங்க நினைக்க வேண்டிய ஒரே விஷயம் எல்லாமே கர்மா நல்லதே நடக்கும் நடப்பதெல்லாம் நன்மைக்கே இப்படி சில மந்திரங்களை வாயால உச்சரிச்சுட்டு மனசுல நினைச்சுக்கிட்டு தைரியமா அடுத்தது என்ன செய்யலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் உங்களுடைய குறிக்கோளாக இருந்தால் இந்த கர்மாவை நீங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டால் அப்ப கர்ம வினைகள் தீரப் போகுது அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மீள முடியாத துயரங்களும் துன்பங்களும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வருது அப்படின்னா அவனுடைய ஏழு ஏழு ஜென்ம கர்ம வினைகளும் அந்த துன்பங்களினால் தீரப் போகுது அப்படின்னு அர்த்தம் இதை புரிஞ்சுக்கிறவங்க எத்தனை பேருன்னு தெரில இந்த துன்பத்தில் இருந்து மீள்கிறத்துக்குள்ளாரே ஒரு வழி ஆகி எல்லாத்தையும் இறந்துருவாங்க அதாவது அவசரம் ஆத்திரம் குழப்பம் மனக்கிளர்ச்சி கோபம் இப்படி என்னென்னமோ நடந்து வாழ்க்கையே ஒரு வழி ஆகிடும் நிதானமாக இது ஒரு கர்மா நிதானமா நம்ம வெளியில வருவோம் அப்படின்னு வரவங்க வாழ்க்கை மிகப்பெரிய புகழை அடையும் இந்த வாழ்க்கைய ஒரு போர்க்களம் எல்லாரும் சொல்லுவாங்க உலகம் ரொம்ப சின்னதுப்பா நான் கூட சொல்றேன் அது எது எதுக்கு சொல்லணும் அப்படின்னு இருக்கு ஆனா வாழ்க்கையில முன்னேறது அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்துல உலகம் சின்னது அப்படிங்கிறது உண்மையா இருந்தாலும் மனித இனமாகிய நமக்கு இது மிகப்பெரிய உலகம் மிகப்பெரிய போர்க்களம் பல கோடி பேர் இந்த பூமியில போராடிக்கிட்டு இருக்கோம் இந்த பூமிங்கிற களத்தில் நம்ம வாழ்க்கை மாறாதா முன்னேறாதா அப்படின்ட்டு அப்ப இது எல்லாமே முன்ஜென்ம வினைகள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அடுத்த பயணத்தை நோக்கி பயணிக்க கூடியவர்கள் ரிஷபராசி நண்பர்கள் முக்கியமா ராசி மண்டலத்தை காலப்புருஷன் வடிவில் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா மேஷராசி கபாலம் ரிஷபராசி முகம் ரிஷபராசிக்கு அதிபதி யாரு சுக்கிர பகவான் கலைகளுக்கும் அழகியலுக்கும் அதிபதி இவங்க அழகு அடிச்சிக்கவே முடியாது யாராலையும் ரிஷபராசி அப்படின்னா ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அழகா இருப்பாங்க அழகு இருக்கிற இடத்துல பிரச்சனைகளும் ஆபத்துகளும் முட்டி மோதிக்கிட்டே இருக்கும் அழகுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது போல பிரச்சனை வந்தா துவண்டு போயிடுவீங்க உங்களுக்கு வசீகர தோற்றத்தை கொடுக்கக்கூடியவர் சுக்கிர பகவான் இந்த கலைகளுக்கும் அழகுக்கும் சொந்தக்காரர்கள் நீங்க அப்படிங்கிறதுனால கலைத்துறையில் சாதிக்கலாம் முயற்சி பண்ணுங்க ஒரு டிவி ஷோவிலையோ அல்லது டிவி தொடர்களிலேயோ சினிமாவிலேயோ மீடியாக்களில் எதுவாக இருந்தாலும் நீங்க ஜலிக்கலாம் அதுபோல ரிஷபத்தை அறத்தின் உருவமாக சொல்வார்கள் நம்ம மாதிரி வாழ்க்கையில நேர்மையா இருக்கணும் கணவனுக்கோ துணைவிக்கோ பெற்றோர்களுக்கோ பிள்ளைகளுக்கோ உண்மையா இருக்கணும் அப்படிங்கிறது ரிஷப ராசியோட கொள்கை ராசியின் அதிபதி சுக்கிரன் சந்திரனுக்கு உச்ச வீடு அப்ப சுக்கிரன் உலகளாவிய போகங்களை அளிப்பவர் அத்தனை சுகபோகங்களையும் உங்கள் வாழ்க்கையில் வாழ்க்கையில கண்டிப்பாக அனுபவிப்பீங்க இடைப்பட்ட வயசாக இப்ப இருந்தீங்க அப்படின்னா அனுபவிச்சுக்கிட்டு இருப்பீங்க ஒரு வேளை கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கு நோய்கள் இருக்கு வேலை சரியா இல்லை தொழில் சரியா அமையல மிகப்பெரிய போராட்டம் வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கவலைப்படாதீங்க உங்க வாழ்க்கையில அனைத்து ஆடம்பர சந்தோஷங்களையும் சுகங்களையும் பெறக்கூடிய காலகட்டம் வரும் போர்க்களத்தில் இருக்கும் உங்களுக்கு பொற்காலம் உங்க வாழ்க்கையில வரும் அதனால நம்பிக்கையோட எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் கஷ்டங்கள் வந்தாலும் போராட வேண்டியது ரிஷபராசி நண்பர்களுடைய கடமை விதி அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கையிலும் சுகம் கிடைக்காதா எல்லாரும் மாதிரியும் உயர்ந்த வாழ்க்கையை நம்ம அடைய மாட்டோமா நம்ம வாழ்க்கையில ஒரு புகழ் வராதா செல்வங்கள் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்காதா அப்படின்னு ஏங்குறவங்க கவலைப்படாதீங்க நூறு சதவிகிதம் அந்த செல்வத்தை ஒரு நாள் உங்களால் அடைய முடியும் ஏன்னா ரிஷபராசிக்கு திருமணத்துல பிரச்சனைகள் இருந்தாலும் போக போக உங்களுடைய துணை உங்களுக்கு அத்தனை படிகட்டாகவும் இருப்பாங்க அவங்க மேலே ஏறி நடந்து போயிட்டே இருக்கலாம் உங்களுக்காக உயிரை கொடுப்பாங்க வாழ்க்கையில் அதுக்கெல்லாம் ஒரு காலம் வரணும் திடீர்னு திருமணம் ஆனவொன்னே இப்போ என் குடும்பத்தில் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இல்லையே இருக்காது அத்தனை பாடங்களையும் அனுபவித்து பிரச்சனைகளையும் சந்தித்து குடும்பத்தில் இருக்கிற ரெண்டு பேருமே சந்தித்து புத்தி வந்ததுக்கு அப்புறம் இதுதான் உலகம் இதுதான் மனிதர்கள் இதுதான் வாழ்க்கை செல்வங்கள் இங்கே தான் இருக்குது நமக்கான செல்வம் இது இடையிடையே இறைவனை ஆன்மீகத்தில் பயணப்பட்டு இப்படி பல போராட்டங்களுக்கு அப்புறம் பொற்காலம் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக இருக்குது சந்திரன் சந்திரனுக்கு உச்ச வீடு அதனால் தண்ணீர் ராசி தண்ணீர் ராசிக்கு அதிபதி அவர் ரிஷபத்தில் உச்சம் பெற்று வலுவாக இருக்கார் அதனால் அவருடைய பங்கும் உங்களுக்கு செழிப்பு ஊக்கம் சிந்தனை அறிவு பிரம்மாண்டமாக யோசிப்பீங்க உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை வளர்ச்சியும் உங்கள் மூளையில் இருக்குது உங்கள் சிந்தனையில் இருக்குது நீங்க பயன்படுத்த வேண்டியது சிந்தனையை மூளையை யோசிப்பதை சந்திரன் யாரு மனதுக்கு சொந்தக்காரன் மனதுக்கு காரகன் அதனால தளராத மனத்தோடு குறிக்கோளான சிந்தனையோடு முயற்சி பண்ணீங்க ஆன்மீக பயணத்தோடு செயல்பட்டீங்க அப்படின்னா வெற்றியை சந்திக்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை ரிஷப ராசி கொடுத்து வைத்த ராசி அத்தனை சுகபோகங்களையும் வாழ்க்கையில அனுபவிக்க பிறந்தவர்கள் வெற்றி அடைய பிறந்தவர்கள் எல்லா வெற்றிகளையும் பார்க்க பிறந்தவர்கள் அதுபோல எல்லா துன்பங்களையும் துயரங்களையும் துரோகங்களையும் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் தோல்விகளையும் சந்தித்த பிறகுதான் இது அவர்களுக்கு கிடைக்கும் அதனால எல்லாத்தையும் நீங்களும் சந்தித்தே ஆக வேண்டும் இந்த வெற்றிக்கு சந்தோஷத்துக்கு சுகங்களுக்கு முன்னாடி நீங்களும் சந்தித்தே ஆக வேண்டும் ஒரு மனுஷனுடைய பூர்வ ஜென்ம வினைகளுக்கு ஏற்ப பலனையோ பாதிப்பையோ கொடுக்கக்கூடியது நம்முடைய பிரவி ஜாதகம் பிறக்கும்போது கிரகங்கள் அப்படி அமைஞ்சிடும் அதனால் பாதிப்புகள் உண்டாகும்போது மனம் சோர்வுறாமல் வலிமை பெற வேண்டியது ரிஷபராசிக்கு அவசியம் தாழ்வு மனப்பான்மை வரும் நம்ம வாழ்க்கை அவ்வளோதானா அடுத்தவர்களுடைய வாழ்க்கை உயர்ந்திருக்க நம்மளால் முன்னேற முடியாதா அப்படிங்கிற எண்ணம் வரும் பிரச்சனை வரும்போதெல்லாம் சோர்ந்து போவீங்க அந்த நேரத்தில் நீங்க செய்ய வேண்டிய ஒரே விஷயம் இறை வழிபாடு மிக மிக முக்கியம் உங்கள் ராசிக்கான உங்கள் நட்சத்திரத்துக்கான ஸ்தலங்களுக்கு போயிட்டு வாங்க குறிப்பா ரொம்ப கஷ்டமா இருந்ததுன்னா குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வாங்க ஒரு ஒரு மணி நேரம் குலதெய்வ சாமிக்கு முன்னாடி உட்கார்ந்து பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க அத்தனை நன்மைகளையும் உங்களுக்கு குலதெய்வம் செய்து கொடுக்கும் போராடும் உங்களுக்காக இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட போராடக்கூடிய ஒரே ஜீவன் குலதெய்வம் தான் அதுபோல் ராசி நாயகனையும் நட்சத்திர நாயகனையும் சமநிலைப்படுத்தக்கூடிய வல்லமை ஆலயங்களுக்கு உண்டு குலதெய்வத்துக்கு உண்டு சிவன் கோவிலுக்கு பெருமாள் கோவிலுக்கு முருகன் கோவிலுக்கு உண்டு அதாவது ராசி நட்சத்திரங்கள் இதனுடைய தீமை பலன்களை கட்டுப்படுத்தக்கூடிய வலிமை வல்லமை உண்டு ஆலயங்களுக்கு ஞானிகளின் அவர்கள் பாலிக்கும் கோவிலுக்கும் சென்று வழிபட்டு வருவது மிகப்பெரிய பாக்கியத்தை உங்களுக்கு கொடுக்கும் ஒரு கதை சொல்றேன் ஒரு கதை சொல்றேன் ரொம்ப சுருக்கமா அதாவது இரண்டு பருந்து ஆண் பருந்து பெண் பருந்து குஞ்சிகளோட வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது திடீர்னு காட்டுல தீ பத்தினதுனால குஞ்சிகளை காப்பாத்திட்டு ஆண் பருந்த குஞ்சு பக்கத்தில் இருக்க வச்சுட்டு தப்பிச்சோம் அப்படின்னு நினைக்கும் போது இன்னொரு குஞ்சு மிஸ் ஆனதை அந்த பறவை பார்க்குது உடனே அந்த பருந்து குஞ்சி போய் எடுத்துக்கிட்டு இறக்கைக்குள்ளார வச்சுக்கிட்டு அடிச்சிட்டு வந்ததில் பருந்து பாதி நெருப்பில் எரிஞ்சிருச்சு குஞ்சை காப்பாத்திருச்சு அந்த பருந்து எரிஞ்சதால் பாதி எரிஞ்சு போனதுனால உயிரிழந்தது அது உண்மையான பருந்தல்ல அவர் ஒரு சித்தர் அந்த பருந்து ஒரு சித்தராக மேலோகம் செல்கிறது என்ன விஷயம் அப்படின்னா அவர் சித்தராக இருந்தபோது வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் துறந்து தவம் இருந்து எந்த ஒரு கெட்ட பழக்கத்துக்கும் ஆளாகாம மனிதர்கள் பெறக்கூடிய எந்த ஒரு சந்தோஷத்தையும் அனுபவிக்காம எல்லாத்தையும் இழந்து சொர்க்கத்துக்கு போக முயற்சி பண்ணார் சொர்க்கத்துக்கு அவர் இறந்து போகும்போது சொர்க்கத்தின் கதவு சாத்தப்படுது அங்க இருக்கிற காவலாளர்கிட்ட கேட்கிறாரு என்னங்க சொர்க்கத்துக்கு கதவை சாத்துட்டீங்க நான் இங்க தானே வந்திருக்கேன் நான் வாழ்க்கையில எந்த ஒரு தப்பும் செய்யல பல விஷயங்களை இழந்திருக்கேன் நேர்மையா இருந்திருக்கேன் தவம் புரிந்து பசிப்பட்டினி கிடந்து சித்தராக மாறி நல்ல ஆன்மாவாக இங்கே வந்திருக்கேன் என்ன ஏன் உளற விட அப்படின்னு சொல்றீங்கன்னு கேட்குறாரு அதுக்கு அந்த இரண்டு காவலாளிகள் என்ன சொல்லியிருப்பாங்க இந்த வீடியோவோட கடைசியில நம்ம சொல்லுவோம் அதுக்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கையிலையும் இப்படி தான் பல சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு என்ன குடும்பத்துக்கு நேர்மையாக இருக்கோம் நல்லா கஷ்டப்படுறோம் எந்த ஒரு தவறான காரியத்துக்கு நம்ம போறதில்லை சண்டை சச்சரவுக்கு போறதில்லை நேர்மையான வழியில பணம் சம்பாதிக்க வேலை செய்ய நாங்க ஆசைப்படணுமா கடன் பிரச்சனை அதிகமாகுது அந்த கடன் பிரச்சனையை அடைக்கணும் அப்படின்னா கடன் கொடுத்தவர்களுடைய தொல்லை அதிகமாகுது திடீர்னு நோய் வருது திடீர்னு வேலை போகுது இப்படி வாழ்க்கையில திடீர் திடீர்னு நடக்குது ஆனால் நாங்கள் இருந்தது எல்லாம் நேர்மையாக இருந்தோம் இறைவன் ஏன் எங்களுக்கு இவ்வளவு கஷ்டப்படுத்துகிறார் அப்படிங்கிறது உங்களது கேள்வி ஒண்ணு மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கணும் பொதுவாகவே வாழ்க்கை ஒரு போராட்டம் தான் போர்க்களத்தை பொற்காலமாக மாற்றக்கூடிய வலிமை உங்களுக்கு உண்டு தொலையாத நிதியும் கரையாமல் சேரும் செல்வமும் வேண்டும் அப்படின்னு தான் அபிராமி பட்டரே அம்மனு கிட்ட வேண்டுகிறார் அதனால நம்ம வீட்டில் செல்வம் சேரணுமா திருமகளுடைய பார்வையும் அதாவது மகாலட்சுமியின் பார்வையும் குபேரனின் அருளும் சேர்ந்து குறைவற்ற செல்வங்களை அல்ல அல்ல தீராத செல்வங்களை கோடி கோடியாய் கொட்டும் பணத்தை நீங்க பெறணும் அப்படின்னா இந்த எளிய பூஜையை நீங்க செய்யுங்க ஒரு அற்புதமான பூஜை ரகசியம் இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை கண்டிப்பாக இந்த பூஜை செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் பண கஷ்டம் அதுக்கப்புறம் இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் இந்த ஸ்லோகம் சொல்வது மந்திரங்களை படிப்பது அப்புறம் சுற்றி சுற்றி வளம் வருவது ஏராளமான பூஜை பொருட்களை வாங்கிறது இப்படி எதுவும் இந்த பூஜைக்கு வேண்டாம் தூர தேசத்துக்கு கோவிலுக்கு போகிறது அதெல்லாம் தேவையில்ல ஒரு எளிமையான ஒரு பூஜை வீட்டில் நம்ம செய்ய போகிறோம் ஆனால் ஒரு விஷயம் மிக மிக அவசியமாக தேவைப்படுது என்னென்னா தெய்வ பக்தியும் நம்பிக்கையான வழிபாடும் மிக மிக முக்கியம் இதில் சந்தேகம் உங்களுக்கு இருந்ததுன்னா இதை நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டாம் ஏன்னா உங்களுக்கு பலிக்காது கடவுள்னா எங்களுக்கு உயிர் கடவுள் தான் எங்களுக்கு எல்லாமே இந்த உலகத்தில் கடவுளை தவிர நாங்கள் யாரையும் நம்புறதில்ல அப்படின்னு சொல்கிறவங்க இந்த பூஜை செய்யுங்க உங்களுக்கு செல்வங்கள் நீங்கள் வேணான்னு சொன்னாலும் ஐயையோ ரைடு வந்துடுவாங்க ஐடி ஆஃபீஸர் வந்துருவாங்க அப்படின்னு நீங்கள் பதறினாலும் உங்கள்கிட்ட பணம் கொட்டிக்கிட்டே இருக்கும் உங்கள் வீட்டில் செல்வம் நிரந்தரமாக இருக்கும் அதே நேரத்தில் நேர்மையான வழியில் அந்த செல்வத்தை பெறக்கூடிய வாய்ப்பும் அமையும் அதாவது லாட்ரி மாதிரி விழுந்துடாது புதையல் மாதிரி உங்களுக்கு பணம் கிடைச்சிடாது இந்த பூஜை செய்யறதுனால உங்களுடைய எல்லா பிரச்சனைக்குமான தீர்வு கிடைச்சி உங்கள் சிந்தனையில் ஒரு அற்புதமான வேலையோ தொழிலையோ உருவாகி அதுக்கு உசிரை கொடுத்து நீங்க போராடி உண்மையாகவும் நேர்மையாகவும் இந்த செல்வத்தை நீங்க அடைய போறீங்க இந்த பூஜை மூலயமா அதனால பூஜை செஞ்சிட்டோம் ஓட்ட பிரிச்சு விட்டுருவோம் மேலேருந்து கொட்டும் இல்லைன்னா காங்கிரட்டை கொஞ்சம் ஓட்டை போட்டு வச்சிருவோம் மேலேருந்து கொட்டும் அப்படிங்கறதெல்லாம் விஷயம் இல்லை நம்ம வாழ்க்கை பல விஷயங்களில் மாற்றம் ஏற்பட்டு எவ்வளவுதான் நம்ம நோயாலும் கடனாலும் குடும்ப பிரச்சனைகளாலும் வேலை நஷ்டத்தாலும் தொழில் நஷ்டத்தாலும் முடங்கி போயிருந்தாலும் சோர்ந்து போயிருந்தாலும் நமக்கு ஒரு சரியான வலிமையை கொடுத்து அடுத்தது நம்ம வாழ்க்கையில எப்படிலாம் சம்பாதிக்கலாம் எப்படிலாம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கலாம் அப்படின்னு உங்க மூலியமாகவே உங்கள் சிந்தனையிலேயே உதித்து உங்களையே உழைக்க வைத்து முழு பலனையும் கொடுக்கக்கூடிய பூஜை தான் இது இதுக்கு மேல தெளிவா சொல்ல முடியாது இந்த பூஜையை பத்தி உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் அடுத்தது பூஜை இந்த பூஜையை தொடங்குறதுக்கு சில முன்னேற்பாடுகள் அவசியம் ஒன்று தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் எடுத்துக்கலாம் அல்லது ஒன்பது மாதங்கள் எப்படின்னா ஒன்பது வாரம் அப்படின்னா வெள்ளிக்கிழமைய தேர்ந்தெடுத்துக்குங்க ஒன்பது மாதங்கள் அப்படின்னா பௌர்ணமி நாளை தேர்ந்தெடுத்துக் கொள்வது மிக சிறப்பு உங்களுக்கு ஏற்ற நாளை தேர்ந்தெடுத்து வச்சுக்கிங்க முதல்ல அடுத்தது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் யார் வேணும்னாலும் இந்த பூஜையை செய்யலாம் எந்த ஒரு தவறும் இல்லை அதே நேரத்துல பூஜையை தொடர்ந்து ஒருத்தரே செய்யறது ரொம்ப நல்லது ஏன்னா அந்த ஆரம்பத்துல இருக்கிற பயமும் பக்தியும் நம்பிக்கையும் கடைசி வரைக்கும் அவர்களுக்கு இருக்கும் ஒரு வேளை முடியவே முடியல தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் எங்களால் முடியல அப்படின்னு இருந்தா அந்த குடும்பத்துல பக்தியும் நம்பிக்கையும் கொண்டவர் வேற யாராவது உறுப்பினர்கள் இருந்தாங்கன்னா அவங்க செய்யலாம் அது எந்த தப்பு இல்லை ஆனால் நம்பிக்கையும் பக்தியும் அவர்களுக்கு இருக்கணும் அதுபோல இந்த பூஜையில முடிந்தவரை குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் கலந்துக்கிறது மிக மிக சிறப்பு அக்கா அம்மா தம்பி தங்கை பெரியப்பா சித்தப்பா தாத்தா பாட்டி எத்தனை பேர் அந்த வீட்டில் வாழ்கிறாங்களோ அவ்வளவு பேரும் அந்த பூஜையில கலந்துக்கிறது மிக மிக சிறப்பானது அடுத்தது இந்த பூஜையை செய்யறதுக்கு ஒரு நாளைக்கு ஒன்பது காசுகள் தேவை ஒன்பது நாட்களுக்கும் சேர்த்து எண்பத்தோரு நாணயங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த நாணயம் ஒரு ரூபாயாக இருந்தால் எண்பத்தோரு நாணயமும் ஒரு ரூபாயாக இருக்க வேண்டும் ஐந்து ரூபாயாக இருந்தால் எண்பத்தோரு நாணயமும் ஐந்து ரூபாயாக இருக்க வேண்டும் பத்து ரூபாயாக இருந்தால் எண்பத்தோரு நாணயமும் பத்து ரூபாயாக இருக்க வேண்டும் உங்க ஏற்றது மாதிரி நீங்க அந்த நாணயத்தை எடுத்துக்கலாம் அந்த காசை எடுத்துக்கலாம் இதுல முக்கியமான விஷயம் எண்பத்தோரு காசுகளும் ஒரே காசா இருக்கணும் அவ்வளவுதான் அடுத்தது உங்க வீட்டு பூஜை பூஜைல என்னென்ன தேவையோ அதெல்லாம் வழக்கமாகவே இருக்கும் கற்பூரம் தீப எண்ணெய் நெய் எடுத்துக்கலாம் அல்லது நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம் முடிந்தால் நம்பிக்கை இருந்தா பஞ்சதீப எண்ணெய் எடுத்துக்கங்க கொஞ்சம் விலை அதிகமா இருக்கும் ஆனா பஞ்சபூதங்களை இங்கு நீங்கள் வசியப்படுத்தக்கூடிய அமைப்பு அதனால் ஏற்படும் அடுத்தது பஞ்சகவிய சாம்ராணி பஞ்சகவிய அகர்பத்தி இதை எடுத்துக்கங்க அடுத்தது ஒன்பது நாளும் பச்சரிசி மாவால கோலம் போடணும் அதாவது அந்த எந்திர கோலம் அதை பச்சரிசி மாவாலையும் போடணும் அதே போல இன்னொரு எழுத்த குங்குமத்தால போடணும் அந்த கட்டம் அதனால சுத்தமான குங்குமம் வாங்கிக்கோங்க அது பச்சரிசி மாவு கோலம் நீங்க அப்பப்ப அரைச்சிக்கலாம் இல்லைன்னா உங்களால் அரைக்க முடியல அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க நம்ம சொன்ன எல்லா பூஜை பொருட்களும் சுத்தமான தரமான பொருட்களை பயன்படுத்தி தயாரிச்சிருக்காங்க வாங்கிக்கிங்க நம்ம சொன்னது மாதிரி அதாவது தாழம்பு குங்குமமும் தரமான குங்குமமா இருக்கு நல்லா இருக்கும் மகாலட்சுமிக்கு பிடித்த குங்குமம் அது அது கோலமாவு கட்டி நீங்க தினமும் அரைக்க வேண்டியதுல இவங்க ஒன்பது பூஜை பொருட்களை கலந்து இந்த கோலமாவு கட்டியை தயாரிச்சிருக்காங்க அது போல பஞ்ச காவியத்துல செய்த எல்லா பொருட்களும் இவங்கள்ட்ட இருக்கு தீப எண்ணெய் பஞ்சதீப எண்ணெய் இருக்கு உங்களுக்கு என்ன பூஜை பொருட்கள் தேவையோ கற்ப கற்பூரம் அகர்பத்தி பஞ்சகாவியத்தில் செய்த அகர்பத்தி எல்லாமே இவங்கள்ட்ட இருக்கு வாங்கி பயன்படுத்திங்க இந்த நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்க அல்லது தரமான பொருள் சுத்தமான பொருள் எங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஸ்டோர் ரூம்லயோ மார்க்கெட்லயோ இருக்கு அப்படின்னா வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் தரமானது அப்படிங்கிறது மிக மிக முக்கியம் எந்த அளவுக்கு நம்ம செலவை பார்க்காம தரமானது வாங்கி பயன்படுத்துறோமோ அந்த அளவுக்கு அதனுடைய பலன் நமக்கு முழுசாக கிடைக்கும் இந்த பூஜை பொருட்கள்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு நீங்க பூஜையை ஆரம்பிக்கலாம் அதாவது வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கிறீங்களோ அல்லது மாசத்துல ஒரு நாள் பௌர்ணமி அன்னைக்கு ஆரம்பிக்கிறீங்களோ காலையில அதாவது பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்திருச்சா ரொம்ப நல்லது இல்ல உங்களால எப்ப முடியுமோ காலையில ஒரு அஞ்சரை ஆறு மணிக்கு எழுந்திரிச்சு நல்லா குளிச்சுட்டு உங்க வீட்டு பூஜை அறையையும் சமையல் அறையும் சுத்தம் பண்ணிட்டு இப்ப எந்த திசையை நோக்கி நம்ம பூஜை பண்றது அப்படின்னா மகாலட்சுமி தான் செல்வத்துக்கு அதிபதி குபேரன் செல்வத்தை பராமரிக்கிற வேலையை செய்கிறார் அதனால எப்பொழுதுமே குபேரன் படத்தோட மகாலட்சுமியின் படமும் இருக்கிறது மாதிரி நீங்க வாங்கிக்கிறீங்க அப்படின்னா இந்த பூஜைக்கு ரொம்பவும் நல்லது அது குபேரன் வடக்கு திசைக்கு அதிபதி வாழ பிறந்தவனுக்கு வடக்கு அப்படிங்கிற பழமொழி கூட அதனாலதான் உருவாச்சு இப்ப லட்சுமி குபேர பூஜை எந்த திசையை நோக்கி இருக்கணும் அப்படின்னா இப்ப குபேரன் படமும் விளக்கும் வடக்கு திசையை பார்த்து இருக்கணும் நீங்களும் குடும்பத்தோட உட்காருது தெற்கு திசையை பார்த்து உட்காருங்க இதுல கன்ஃபியூஸ் ஆகாதீங்க அடுத்தது குபேர பூஜை அப்படின்னா வேத மந்திரங்கள் ஓத கலசம் வச்சு செய்யப்படணும் ஆனா நம்ம சாதாரணமா வீட்டில் செய்யும் போது பூஜை மாடத்துல லட்சுமி குபேர படத்தை வச்சுட்டு ரெண்டு பக்கமும் குத்து விளக்கு வைங்க இந்த படத்துக்கு முன்னாடி வாழையலை வச்சு அதுல நவதானியங்களை நிரப்பி வச்சுங்க நவதானியம் அப்படின்னா ஒன்பது தானியங்கள் நெல் கோதுமை துவரை பச்சைப்பயிறு கொண்ட கடல மொச்ச கருப்பு எள்ளு கொள்ளு இதுதான் நவதானியம் இந்த நவதானியங்களை அந்த வாழை இலையில பரப்பி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் நடுவுல சுத்தமான தண்ணீர் நிரம்பிய எடுத்து கொஞ்சம் மஞ்சள் கலந்து அது இருக்குல்ல மாவிளை மாவிலைய நீங்க பிச்சு அந்த இலைய மட்டும் சொருகி வச்சிருங்க அப்புறம் தேங்காய் அது மேல வச்சிருங்க அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு பூக்களால அலங்கரிச்சு வைங்க அதை சுத்தி அதுக்கப்புறம் பிள்ளையார் பிடிச்சு வைங்க மஞ்சள்ல பிள்ளையார் பிடிச்சு முன்னாடி வைக்கணும் இப்ப பூஜையை ஆரம்பிச்சிடலாம் இந்த மகாலட்சுமி போற்றி நம்ம சொன்னதுக்கு அப்புறம் குபேராய நமக தனவதியே நமக அப்படின்னு குபேர மந்திரங்கள் உச்சரிக்கணும் இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை அன்னைக்கு அதாவது பூஜை செய்யற அன்னைக்கு நூத்தி எட்டு முறை இந்த மந்திரத்தை சொல்லி தாமரை இதழ்கள் இருக்குல்ல அந்த தாமரை இதழ்களை லட்சுமி குபேரன் போட்டோக்கு போடுங்க தாமரை இதழ் அப்படிங்கிறது லட்சுமி குபேரனுக்கு உகந்த மலர் அதனால அதை தூவுங்க குலதெய்வத்தை நினைச்சு மனசார தீபம் ஏத்துங்கள் பஞ்சதீப எண்ணெயாக இருந்தா ரொம்ப நல்லது இல்லைன்னா நல்லெண்ணெய் ஏத்துங்க நெய் ஊத்தி ஏத்துங்க தரமான நெய்யா இருந்தா நல்லது முதல்ல தீபத்தை ஏத்திட்டு அடுத்தது கற்பூரம் ஏற்றிக்கிங்க எல்லாரையும் அமர வச்சுக்கோங்க உங்க குடும்ப உறுப்பினர்களை வீடு முழுவதும் சாம்பிராணி புகை பரவர அளவுக்கு சாம்பிராணி ஏத்திக்கங்க அடுத்தது குலதெய்வத்தை முதல்ல மனசார வேண்டிக்கங்க குலதெய்வத்தை நினச்சி தீபம் ஏத்துங்க அடுத்தது பூஜை தடைபடாமல் நடக்கவும் குறைவில்லா செல்வங்கள் கிடைக்கவும் மகா கணபதியை நம்ம மனதார வேண்டிக்கணும் அந்த நாளில் நல்ல நேரத்தில் உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு பலகை எடுத்துக்கோங்க அந்த பலகையில் நம்ம ஸ்க்ரீனில் இருக்கிறது மாதிரியே மூணு கோலம் இருக்குது அதாவது ரெண்டு பக்கமும் கோலம் மாதிரி இருக்குது அந்த ரெண்டு கோலத்தையும் பச்சரிசி மாவால் கோலம் போட்டுக்குங்க நடுவில் இருக்கிற கட்டம் அதாவது தாழம்பு குங்குமத்தாலேயே அந்த கட்டம் போடுங்க குங்குமத்தாலேயே நம்பரையும் எழுதுங்க அடுத்தது திருமகளை குறிக்கும் மகாலட்சுமியை குறிக்கும் விதமாக எழுதப்பட்டிருக்கிற ஸ்ரீ அப்படிங்கிற எழுத்தை மஞ்சள் பொடியால் எழுதுங்க இது மாதிரி இங்க எழுதிருக்கிற எழுத்து இருக்குல்ல ரெண்டு பக்கமும் கோலம் அதாவது யும் ஐ எஸ் வா ரி இது எழுதியிருக்குல்ல அதையும் எழுதிக்கிங்க ஸ்ரீ அப்படிங்கிற எழுத்தையும் எழுதிக்கீங்க இங்க வந்து யும் ஹு ரு த இதெல்லாம் அதே மாதிரி இதுலயும் எழுதிக்கிங்க இந்த படத்துல இருக்கிறது மாதிரியே அந்த பலகையில நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கணும் அந்த கோலத்துல எழுதி எழுத்தை பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஸ்ருதய கமலம் அப்படின்னு எழுதியிருக்கு அதுபோல் இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யம் அப்படின்னு சுத்தி எழுதியிருக்கு எழுத்து இருக்குல்ல அந்த எழுத்துக்கு பக்கத்துல நீங்க நாணயம் வச்சிருக்கீங்களா ஒவ்வொரு நாணயத்தையும் வைங்க ஒன்பது நாணயங்கள் வைக்கணும் வைக்கிற நேரத்துல எழுத்து அழியறதோ அல்லது மறையிறதோ கூடாது பக்கத்துல வைங்க அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் பெருசா நீங்க வரைஞ்சிக்கலாம் இந்த நாணயம் மகாலட்சுமிக்கு அடையாளம் அதுபோல இந்த நாணயத்தை வைக்கும்போது குபேர குபேரந்திரத்தில் மகாலட்சுமி இருக்கிறதா ஒரு ஐதீகம் இனிமே லட்சுமி குபேர எந்திரத்தை நீங்க பூஜிக்க ஆரம்பிக்கலாம் உதிரி பூக்களை எடுத்து கையில வச்சுங்க எந்திரத்துக்கு முன்னாடி நெய் இல்லனா நல்லெண்ண தீபம் இல்லனா பஞ்ச தீப என்னால ஏத்தப்பட்ட தீபம் ஏத்தி வைங்க அப்ப இது மாதிரி தாயே மகாலட்சுமி மனதார உன்னை வணங்கும் எங்கள் மனையில் மங்களங்கள் யாவும் பெருக வேண்டும் மங்காத செல்வங்கள் சேர வேண்டும் என்றென்றும் முன்னரும் நீங்காது இருக்க வேண்டும் அப்படின்னு மனதார வேண்டிக்கங்க மகாலட்சுமியை போற்றி மங்கள லட்சுமியை போற்றி தீப லட்சுமியை போற்றி திருமகள் தாயே போற்றி அன்னலட்சுமியை போற்றி கிரகலட்சுமியை போற்றி நாரண லட்சுமியை போற்றி நாயகி லட்சுமியை போற்றி ஓம் குபேரலட்சுமியை போற்றி 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 அப்படின்னு படிக்க ஆரம்பிச்சிருங்க பழம் யாவும் தந்திடுவாய் வைஸ்ரவணா போற்றி குளம் செழிக்க செய்திடுவாய் குபேரனை போற்றி செல்வங்கள் தந்திடுவாய் சிவன் தோழா போற்றி உளமாற துதிக்கின்றோம் உத்தமனை போற்றி போற்றி அப்படிங்கிற இந்த குபேரன் துதியையும் சொல்லி வணங்குங்க அந்த பூவை போட்டுக்கிட்டே இந்த ஸ்லோகத்தையும் சொல்லுங்க அது போல அடுத்தது தூப தீபம் காட்டுங்க அந்த குளத்துக்கும் குபேரனுக்கும் லட்சுமி தாய்க்கும் காட்டுங்க அப்புறம் சர்க்கரை கலந்த பால் இல்லைன்னா பால் பாயாசம் நிவேதனமாக வச்சிருங்க இதை முன்னாடியே நான் சொல்லியிருக்கணும் பரவாயில்ல அவ்வளவுதான் பூஜை செஞ்சிட்டோம் இந்த பூஜை முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்தது மாலை உங்களால முடிஞ்ச ஒரு பத்து பேருக்கு மங்கள பொருட்களை தானமாக கொடுங்க இல்லைன்னா கோவிலுக்கு போவீங்களே அங்க அன்னதானம் ஒரு பத்து பேருக்கு கொண்டு போய் கொடுங்க வசதியா இருக்கிறவங்களுக்குலாம் கொடுக்காதீங்க அங்க ஏழையா இருக்கிறவங்களுக்கு அல்லது கோவில் வாசல்ல இருக்கிறவங்களுக்கு முடியாதவங்களுக்கு அந்த பத்து உணவையும் கொடுங்க அவங்க சந்தோஷமாக வாழ்த்துவாங்க அந்த வாழ்த்து அன்னைக்கு மிகவும் நமக்கு முக்கியமானது அந்த பூஜை செய்கிற அன்னைக்கு போக வேண்டிய கோவில் எதுன்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் கோவிலுக்கு போகிறது மிக நல்லது அங்கே தாயாரை சென்று தரிசியுங்கள் மறுநாள் எந்திரத்தில் வச்சிருக்கிற காசுகளை எடுத்து பத்திரப்படுத்தி வையுங்க ஒரு துணியை நினச்சி அந்த குபேர எந்திர கோலம் போட்டிருப்பீங்கள பச்சரிசி மாவாலையும் குங்குமத்தாலையும் போட்ட கோலத்தை அழிச்சிருங்க ஈர துணியால் அதுக்கப்புறம் அடுத்து வர வெள்ளிக்கிழமையோ அல்லது பௌர்ணமியோ இன்னைக்கு எப்படி செஞ்சீங்களோ அதே போலவே குபேர குபேரயந்திரம் வரைந்து காசுகளை வைத்து பூஜை செஞ்சு மாலையில கோவிலுக்கு பத்து பேருக்கு அன்னதானம் கொடுங்க இது போல ஒன்பது வெள்ளிக்கிழமையோ அல்லது ஒன்பது பௌர்ணமிகள் இந்த பூஜையை நீங்க செஞ்சு முடிச்சிருங்க செஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் சேர்த்து வைக்கிற அந்த எண்பத்தோரு காசுகளையும் எடுத்துக்கிட்டு நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு போகிறீங்கள அங்கே போய் அங்கே இருக்கிற உண்டியல்ல போட்டுருணும் மொத்த எண்பத்தோரு காசையும் இல்லைன்னா சிவன் கோவிலுக்கு போகிறது இன்னும் கொஞ்சம் நல்லது அங்கே இருக்கிற உண்டியல்ல கொண்டு போய் போட்டுருங்க ஏன்னா சிவபெருமானே குபேரனுக்கு எல்லா செல்வத்தையும் கொடுத்தவர் அது மட்டும் இல்லாமல் அவனை நண்பனாகவும் ஏற்றவர் அதனால தான் சிவாலயத்துக்கு அந்த கடைசி நாள் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது சிவபெருமானின் அருள் நமக்கு முழுசா கிடைக்கும் அன்னைக்கு உங்களால் முடிஞ்ச அளவு நான் சொன்னது மாதிரி மங்கள பொருட்களை பெண்களுக்கோ அல்லது ஒரு பத்து பேருக்கு அன்னதானம் நல்லா ஞாபகம் வச்சிங்க முடியாதவங்களுக்கு அன்னதானம் கொடுங்க அன்னைய தினம் மகாலட்சுமியே ஏதாவது ஒரு உருவில் அந்த பொருளை வாங்கறதுக்கோ அல்லது அந்த அன்னதானத்தை வாங்கறதுக்கோ வருவாள் அப்படிங்கிறது நம்பிக்கை ஐதீகம் அதனால கொஞ்சம் எடுத்துட்டு போனாலும் மன நிம்மதியோட மனசார கொடுங்க ஒன்பது வார பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் அன்று முதல் உங்க வீட்டில் நிச்சயம் அந்த செல்வ வளம் சேர ஆரம்பிக்கும் நிம்மதி சந்தோஷம் உற்சாகம் நீங்க எந்த காரியம் தொடங்கினாலும் அதுல வெற்றி எந்த வேலைக்கு போனாலும் தொழில் தொடங்கினாலும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கிறது மிக மிக உறுதி வருடத்துக்கு ஒரு முறை இந்த லட்சுமி பூஜை எந்திர பூஜை செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது வருஷத்துக்கு ஒரு முறை செய்யுங்க கண்டிப்பா குறையாத செல்வத்தையும் நிறைவான நிம்மதியையும் உங்க வாழ்க்கையில நிச்சயம் பெறலாம் இப்படி ரிஷபராசி நண்பர்கள் இந்த குபேர பூஜை வாழ்க்கையில ஒரு முறையாவது செஞ்சிருங்க ஏன்னா லட்சுமி தேவி உங்க வீட்டில் நிரந்தரமா குடியிருக்க போகிறாள் குபேரன் கூட உங்கள் செல்வங்களை காத்து கொண்டு இருக்க போகிறார் குபேர லட்சுமி பூஜையை கண்டிப்பா ரிஷபராசி நண்பர்கள் செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கு மேல நம்பிக்கை இருப்பதும் அதை செய்வதும் செய்யாததும் உங்க கையில ரிஷபராசியில பிறந்த உங்களை எதிர்த்து போரிடுவது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை மிக மிக கடினம் உங்க வயசை விட எவ்வளோ பெரிய வயசா இருந்தாலும் உங்கள்ட்ட கொஞ்சம் தான் இருக்கணும் யாரா இருந்தாலும் திருப்பி பதிலடி கொடுப்பீங்க செயலாக இருந்தாலும் வார்த்தையாக இருந்தாலும் பார்வையாக இருந்தாலும் பதிலடி உடனுக்குடன் கிடைக்கும் மீளவே முடியாது உங்களை எதிர்ப்பவர்கள் தான் தோற்று போவார்கள் எதிரிக்கு எப்போதுமே சிம்ம சொப்பனமாக சவாலாகவே இருப்பீர்கள் அவ்வளவு சாதாரணமாலாம் உங்களுக்கு துரோகமோ கெடுதலோ தடைகளோ எதிரிகள் போட முடியாது ஆனா இயல்பா போது சாதுவா இருக்கீங்க அதனாலதான் பல பேர் ஏமாந்து போறது வீழ்த்திடலாம் எல்லாத்தையும் பறிச்சிக்கலாம் ஒண்ணு எல்லாம் ஆக்கிடலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் எதிரிகளுக்கு இருக்கும் ஏன்னா சாதுவா இருப்பீங்க எப்போதுமே சாதுவாக இருந்தாலும் எதையும் கண்டு பயப்படுற குணமும் மனமும் உங்கள்கிட்ட இல்ல உதாரண புருஷனாக திகழ்வீர்கள் வாழ்க்கையில வாழ்ந்தா உங்களை மாதிரி வாழணும் அப்படின்னு பல பேர் நினைப்பாங்க உதாரணமாக வாழ்வீர்கள் தயவு செஞ்சு பல பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களது மனதை விசாலமாக வச்சுக்கிங்க சின்ன சின்ன விஷயங்களுக்கு கோவப்பட்டு சின்ன சின்ன விஷயங்களில் தவறுகளில் ஈடுபட்டு பேரை கெடுத்துக்காதீங்க அப்படிலாம் செய்பவர்கள் ரிஷபராசி இல்லை சுக்கிர பகவான் எந்த அளவுக்கு அழகையும் அறிவையும் கலை உணர்வையும் கொடுத்திருக்காரோ அந்த அளவுக்கு சஞ்சல புத்தியை கெட்ட எண்ணங்களை யாரை பார்த்தாலும் ஆண்களை பெண்களோ பெண்களை ஆண்களோ இப்படி யாரை பார்த்தாலும் ஆசையை ஏற்படுத்துவார் அந்த உணர்வுகள் அதிகரிக்கும் அதனால உங்களுக்கு இருக்கிற கௌரவத்தை பறிக்கக்கூடிய ஒரே விஷயம் அதுதான் உதாரணமாக இருக்க வேண்டியவர்கள் தடம் மாறி பாதை மாறி போகும்போது மிக பெரும் பிரச்சனையாக கௌரவத்தை இழக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள் ஊரை விட்டு ஓடக்கூடிய கோர்ட்டு ஜெயில் நியூஸ் பேப்பர் மீடியா இந்த அளவுக்கு வரக்கூடிய அமைப்பு கூட இருக்கும் கொஞ்சம் நீங்க சுதாரிக்கல அப்படின்னா நீங்க தேர்ந்தெடுக்கிற பாதையை பொறுத்து தான் இருக்கு இது சரி இது தவறு உங்களது செயல்பாடுகள் மற்றவர்களுக்கு சிறந்ததொரு ஒரு வழிகாட்டுதலை தரக்கூடியது ரிஷபராசியுடைய செயல்பாடுகள் உங்களை பார்த்து பல பேர் மாறுவாங்க நீங்கள் செய்கிற விஷயங்கள் உங்களது நடவடிக்கைகள் பொது காரியங்களில் உங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு ஆர்வம் உண்டு சுப நிகழ்ச்சிகள் கிராம நிகழ்ச்சிகள் அதுபோல உங்க தெருவில் எது நடந்தாலும் உங்க ஊர்ல எந்த ஒரு விழாக்கள் நடந்தாலும் அதில் ஈடுபாடு அதிகமாக கொண்டிருப்பீங்க முதல் ஆளாக இருப்பீங்க பொது விஷயத்துல அதுவும் தெய்வ காரியம் அப்படின்னா சொல்லவே தேவையில்லை பக்தி முற்றுவிடும் ரிஷபராசி நண்பர்களுக்கு எந்த ஒரு பொது விஷயத்திலும் வந்தோம் போனோம் அப்படின்னு இல்லாம எல்லா வேலையும் எடுத்து போட்டு செய்கிறது நீங்கள் கவனிச்சிருப்பீங்க ஒரு இடத்துல பெண்ணோ ஆணோ எல்லா வேலையும் இழுத்து கட்டிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் அவர்கள் ரிஷபராசி நண்பர்களாக தோழிகளாகத்தான் இருப்பார்கள் அவங்க தலையில் தான் அது விடியும் அது எதேச்சையாவே அமைஞ்சிடும் ஒரு பத்து பேருக்கு குடும்பத்தோட சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனாலும் சரி பத்து பேர் நம்ம வீட்டுக்கு வந்தாலும் சரி அதாவது சுப கட்சிகள் சுபகாரியங்கள் கல்யாணம் காதுகுத்தி வளைகாப்பு மஞ்சள் நீராட்டு விழா இப்படி எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலும் இழுத்து கட்டி வேலை செய்கிறது ரிஷபராசி நண்பர்களும் தோழிகளும் தான் எந்த ஒரு விஷயத்தையும் தனக்காக செய்யறது அறவே பிடிக்காது அடுத்தவங்களையும் சேர்த்துக்கிட்டு அடுத்தவங்களையும் முன்னேற வழி வகுக்கிறது ரிஷபராசிக்கு கைவந்த கலை ரொம்ப ஆசைப்படுவாங்க அடுத்தவங்களும் நம்ம கூட முன்னேறட்டும் அடுத்தவங்களுக்காகவும் நம்ம உழைச்சி கொடுப்போம் மரியாதை அப்படின்னா அன்பு அப்படின்னா கிட்ட தான் கத்துக்கணும் நான் கொஞ்சம் உயர்த்தி சொல்றேன் அப்படின்னு நினைக்காதீங்க ஒவ்வொரு ரிஷபராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் இது புரியும் ஆற அமர யோசனைகள் ஆழ்ந்து ஒரு விஷயத்தை பத்தி யோசிக்கணும் அப்படின்னா மணிக்கணக்கில் யோசிப்பீங்க என்ன நடக்குதுன்னே தெரியாது உலகத்துல அந்த அளவுக்கு யோசிக்கக்கூடியவர்கள் பதற்றம் இல்லாம அடுத்தது அதை செய்து முடிப்பீங்க எவ்வளவு வேலை பழம் இருந்தாலும் மனசை விட மாட்டீங்க பொறுப்பை தட்டி கழிக்கணுங்கிற எண்ணமும் இருக்காது தோல்வியால் தளர மாட்டீர்கள் ஆனால் துரோகத்தால் சோர்ந்து போவீர்கள் தோல்வியை ஒப்புக்கொண்டு சமாதானம் அடைந்து விடுவீர்கள் ஜெயிக்கலாம் அப்படின்னு ஆனால் துரோகத்தை உங்களால் ஒரு நாளும் ஒப்புக்கொள்ளவே முடியாது நினச்சி நினச்சி வருத்தப்படுவீங்க ஏன் இப்படி பண்ணாங்க இப்படியா இருந்தோம் அப்போ மனுஷங்களாம் இப்படி தான் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க நாள் கணக்கில் மாத வருஷ கணக்கில் ஃபீல் பண்ணக்கூடிய ராசி துரோகத்தால் அதுபோல் கிராமத்தில் இருந்தாலும் நகரத்தில் இருந்தாலும் வாழ்க்கை போராட்டத்தை அடிக்கடி சந்திப்பவர்களும் நீங்கள் தான் உணவு பிரியர்கள் நல்லா சமைக்கிறது உங்களுக்கு பிடிக்கும் அதுபோல் வரவங்களுக்கு சொந்தக்காரங்களோ அல்லது வெளியிலிருந்து யார் வந்தாலும் நல்லா சமைச்சு கொடுக்கறது உங்களுக்கு பிடிக்கும் சமையல் கலை வல்லுநர்கள் அப்படின்னா ரிஷபராசி தான் தினவெடுத்து கொம்பு குத்தி விளையாடும் இயல்பு ரிஷபத்திடம் உண்டு அல்லவா அதுபோல் ரிஷபராசி நண்பர்களுக்கு எந்த விஷயத்தையும் விளையாட்டா ஜாலியா சிரிச்சுக்கிட்டே செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆசை அதே நேரத்துல இந்த முன்கோபம் ஒரு வலிமை ஒரு பயம் இல்லாத உணர்வு பிரச்சனையை சம்பாரிச்சிடும் தராதாரம் தெரியாமல் பெரிய மனிதர்களோடு தீய மனிதர்களோடு தீய பெண்களோடு தீய ஆண்களோடு சேர்ந்து பாதிப்புகளை அடையக்கூடிய வாய்ப்புகள் ரிஷபராசிக்கு அதிகம் ஏன்னா அந்த துணிச்சல் தான் அசட்டு துணிச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க சில நேரத்தில் ஒரு துணிச்சல் அப்படிங்கிறது எல்லா நேரத்துலையும் நல்லதை நடத்தாது சில நேரத்தில் அது பிரச்சனையும் கொண்டு வந்து விட்டுவிடும் அதனால அந்த அசட்டு துணிச்சலை ரொம்ப எச்சரிக்கையோடு நீங்க காட்டுங்க எல்லாருக்கிட்டேயும் துணிச்சல் காட்டிக்கிட்டு இருக்காதீங்க எந்த இடத்துல தத்ரூபமாக தந்திரமாக செயல்பட வேண்டியது ரிஷபராசி நண்பர்களுடைய அறிவுறுத்தல் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கப்பட்டது இதுதான் உங்களது அசத்து துணிச்சலால் பாதிப்புகளை அடைய வாய்ப்பு உண்டு சில நேரத்தில் வெற்றி பெற வேண்டிய பல விஷயங்கள் பெரிய விஷயங்கள் கூட தடைபட்டு தோல்வியில் போய் முடிந்து விடக்கூடிய வாய்ப்பும் உண்டு ஆனாலும் சோர்ந்து போக மாட்டீங்க அதில் ஒரு பாடம் கற்றுக்கலாமா ஒரு அனுபவத்தை கற்றுக்கலாமா அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் ரிஷபராசி நண்பர்கள் ஆனாலும் அசட்டு துணிச்சலை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்குஸ்தானத்தில் புதன் வருகிறார் எதையுமே சூட்சமமாக புரிய வைப்பதில் சாமார்த்தியார் எவ்வளவு பெரிய சூட்சமமாக இருந்தாலும் புரிந்து கொள்வதில் வல்லவர்கள் உங்களது எண்ணத்தை உங்க பார்வையாலேயே எல்லாருக்கும் காட்டிடுவீங்க அப்படி ஒரு பார்வை உங்களுக்கு உண்டு உங்க மனசுல என்ன இருக்குன்னு இருக்கு பார்வையாலேயே காட்டுவீங்க அது மற்றவர்களை கணிப்பதிலும் நீங்கள் கில்லாடி கில்லாடியோ கில்லாடி நண்பர்களாக இருந்தாலும் எதிரிகளாக இருந்தாலும் கூட வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் குடும்பத்தில் இருக்கிறவங்க இருந்தாலும் தொழிலையும் வாழ்விலும் யாராக இருந்தாலும் எங்கேயா இருந்தாலும் அவங்கள பற்றி முழுசாக கணிச்சிருவீங்க சில மணி நேரங்களிலே இவங்க எப்படி தான் அப்படிங்கிற புரிதல் உங்களுக்கு வந்துவிடும் அதுபோல் உங்கள் ராசிக்கு மூன்றாவது ஸ்தானமான முயற்சி ஸ்தானத்துக்கு அதிபதி சந்திரன் முயற்சி திருவனையாக்கம் எந்த மந்திரம் படிக்கிறீங்களோ இல்லையோ இந்த மந்திரம் உங்கள் மனசில் எப்போதுமே இருந்துக்கிட்டே இருக்கும் எதையுமே முயற்சி செய்து முடித்து காட்டுவீர்கள் சகோதரர்கள்ட்ட அதிக அக்கறை காட்டுவீர்கள் பெற்ற அன்னை உயிர் உங்களுக்கு பெரும் பக்தி அன்னைக்கிட்ட இருக்கு அவருக்குன்னு ஒண்ணுன்னா துடிச்சு போயிடுவீங்க ஸ்தானத்தை குறிக்கும் சிம்மராசிக்கு சூரியன் அதிபதியாக வருகிறார் அப்ப உலகத்துக்கே ஒளி தரும் சூரியனை போல் உற்றார் உறவினர் எல்லாரையும் நேசிப்பீங்க நீங்க யாரையும் விட்டு கொடுக்க மாட்டீங்க அவர்களை அனுசரித்து செல்வீங்க இன்னைக்கு பிரச்சனை அப்படின்னாலும் நாளைக்கு மனசுல எதுவுமே வச்சுக்காம போய் பேசுவீங்க ஜாலியா பேசுவீங்க எது நடந்தது நடக்கல அப்படின்னு கூட அவங்க சந்தேகப்படுவாங்க ஆச்சரியப்படுவாங்க இதெல்லாம் நடந்ததா இப்படி வந்து உங்களுக்கு பகைவர்கள் இருக்க மாட்டார்கள் எப்பொழுதுமே அதுக்காக நமக்கு எதிரிகளே இல்ல அப்படி நினச்சிடாதீங்க காரணம் என்னன்னா உங்கள் பகைவன் உங்களுக்குள்ளேயே இருக்கிறான் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் தான் எதிரி உங்கள் பேச்சு செயல் அடுத்தவங்களை நம்புறது அன்புக்கு அடிமை ஆவறது உங்களாம் ஈஸியா மடக்கிடலாம் ஒரு பெண்கள் உங்களை ஈஸியாக மடக்கிடுவாங்க நீங்கள் பெண்களாக இருந்தால் ஒரு ஆண்கள் உங்களை புகழ்ந்தா போதும் மடங்கிவிடுவீங்க அதனால் உங்கள் பேச்சு செயல் அனைத்துக்கும் நீங்களே எதிர்பாராதபடி பக்க விளைவுகளை ஏற்படுத்தி கொள்வீர்கள் அதனால் பேசும்போதும் பழகும் போதும் ஒரு விஷயத்தில் செயல்படும்போதும் தொழிலில் வேலையில் வெளிநாட்டில் அரசியல் அரசு துறையில் எந்த துறையாக இருந்தாலும் அதீத கவனம் ஷபராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் தேவை உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான கடகத்தில் குரு உச்சம் பெற்றிருக்கிறார் நீங்க பிறந்த போது அப்ப திரைத்துறையில சாதனை படைப்பீர்கள் உங்க வாழ்க்கையில இல்லனா அழகு தொழில் உங்களுக்கு மிகப்பெரிய வருமானத்தை கொடுக்கும் கோடிஸ்வரர் வாய்ப்பு கூட அதுல இருக்கும் நீங்க முயற்சி பண்ணலாம் இயற்கையான சூழலில் நன்றாக உறங்கக்கூடியவர்கள் நீங்க உங்களின் வாழ்க்கை துணை உங்களை விட உங்களை முன்னேற்றுவதில் அதிக வேகமாக இருப்பார்கள் நிர்வாக திறமையில் அதீத திறமையுடன் திகழ்வார்கள் அதே நேரம் சில விஷயத்துல உங்களை புரிந்து கொள்ளாமல் வாக்குவாதமும் செய்வார்கள் சந்தேகங்கள் வரும் வாழ்க்கையில நீங்க தவறாக நடக்கிற பட்சத்துல கண்டிப்பா அவர்களுக்கு தெரியும் சாதாரணமாகவே சந்தேகப்படுவாங்க உங்களை ஏன்னா உங்களுக்கு அது சந்தேகம் அவங்களுக்கு அது அக்கறை எங்க உங்களது பேச்சாலும் அழகாலும் அடுத்தவங்க வலையில் விழுந்துருவீங்களோ அப்படிங்கிற ஒரு நோக்கம் எதையுமே பொறுத்து கொள்வது நல்லது எதை செய்தாலும் உங்களது துணை அது கணவனோ மனைவியோ எதை செய்தாலும் உங்கள் நன்மைக்காகவே செய்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம் சின்ன வயசுல அனுபவம் இல்லாமல் சில தொழிலில் ஈடுபட்டு நஷ்டத்தை அடைந்தாலும் அதன் மூலயமா கற்றுக்கிட்டு மிகப்பெரிய தொழிலதிபராக வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு நாற்பது வயசுக்கு மேல வாழ்க்கையில எதிர்பாராத பல திருப்பங்கள் உங்களுக்கு வந்து சேரும் மிகப்பெரிய மாற்றங்கள் உண்மையா பொற்காலம் அது அப்ப ரிஷபத்துக்கு நன்மை சேர்க்கக்கூடிய வழிபாடுகள் ஆன்மீகத்தில் எப்படி இருக்கணும் அப்படின்னா ராசி புருஷனின் இரண்டாவது அவயம் ரிஷபம் அறம் பொருள் இன்பம் வீடு ஆகிய நான்கில் நீங்கள் தன்னிறைவு பெறுவீர்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் சுக்கிரனை வழிபடுங்கள் சும் சொல்லி வழிபடுங்க சுக்கிரனை வழிபடும் போது அது இந்த லட்சுமி பூஜையை செய்யுங்க உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய செல்வத்தை அடைந்து விடுவீர்கள் அதுபோல் வெறும் விருஷபாய நம அப்படின்னு சொல்லி வழிபடலாம் ரிஷபராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில சகல இன்னல்களும் நீங்கணும் இனியவை நடக்கணும் தொழிலில் பின்னடைவு இருக்கக்கூடாது நஷ்டம் இருக்கக்கூடாது கூடாது குடும்பத்துல பிரச்சனை வேலையில சச்சரவுகள் மன வருத்தங்கள் குழப்பங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னா பசுவுக்கு அகத்திக்கீரை வாழப்பழம் கொடுங்க பிரச்சனைகள் மெல்ல மெல்ல உங்களை விட்டு விலகும் இப்போ அந்த ஸ்டோரிக்கு வருவோம் சித்தர் வந்து வாசலில் நிக்கிறாரு காரணம் தெரியாம புரியாம குழம்பு போய் நிக்கிறாரு உடனே உள்ள என்ன காரணம்னு கேட்டுட்டு வாங்க சித்தரை அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு இவங்க போய் கேட்டுட்டு வராங்க சித்தரே நீங்க வாழ்க்கையில நேர்மையானவராக நல்லவராக அனைத்து இன்பங்களையும் தியாகம் செய்து விட்டு வந்தவராக இருக்கலாம் ஆனா நீங்க அடையில சொர்க்கத்துக்கு வந்து சேரணும் அப்படின்னா உங்க வாழ்க்கையில முழுமை அடைஞ்சிருக்கணும் முழுமை அப்படின்னா முழுமையான மனிதனாக இங்க வந்திருக்கணும் முழுமையான மனிதன் அப்படின்னா திருமணம் செய்து குழந்தை குட்டிகளோட வாழ்ந்து அவர்களுக்காக கஷ்டப்பட்டு ஒரு குடும்பம் அப்படின்னா எவ்வளவு பிரச்சனைகள் வருமோ அந்த பிரச்சனைகளை எல்லாத்தையும் அனுபவிச்சு அந்த வாழ்க்கையில போராடி அங்கு தோல்விகள் அவமானங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் நோய் பிரச்சனைகள் இதையெல்லாத்தையும் சந்திச்சிட்டு சந்திச்சுட்டு கடைசியா ஒரு சித்தராகவோ முனிவராகவோ இறந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த கதவு திறக்கப்பட்டிருக்கும் அப்படி உங்க வாழ்க்கையில இந்த கதவு திறந்திருக்கணும் அப்படின்னா குடும்ப வாழ்க்கையில நேர்மையாய் கடைபிடிச்சி குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு நீங்க வந்திருக்கணும் இது எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க அடையாம நேராக வந்துட்டீங்க அதனால மறுபடியும் உங்களுக்கு இந்த பூமி காத்திருக்கு போய் அந்த குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வாங்க அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க அவர் போய் குறைந்த வருஷம் வாழக்கூடிய பருந்து வாழ்க்கையை எடுக்கிறார் இதுதான் அந்த சித்தர் ஸ்டோரி அதாவது ஒரு முழுமையான மனுஷன் அப்படின்னா எல்லா பிரச்சனையும் அனுபவிச்சுதான் ஆகணும் அதனால எல்லா பிரச்சனைக்கும் நம்ம பயந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் விலகி ஓடணும் அப்படின்னா நாம ஒரு முழு மனிதனாக வாழ முடியாது இருக்க முடியாது அதனால வாழ்க்கை அப்படின்னா தான் அந்த போர்க்களத்தை போராடி பொற்காலமாக மாற்ற வேண்டிய பொறுப்பும் முயற்சியும் நம்ம கையில் இருக்கு அதற்கான காலம் கணிஞ்சிருச்சு இப்ப இருக்கிற கிரக நிலையை வச்சு உங்க வாழ்க்கையில எப்படி முன்னேறலாம் எப்படி பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுங்க வெற்றி உங்களது அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்